நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவாகவே ராகு தசை வந்து சகல லட்சணங்களையும் வைத்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தின் அமைப்புகளில் ஒரு சுபத்துவ அமைப்புகளை தற்போது சொல்லி வருகிறேன். ஒரு மனிதனருக்கு எந்த கிரகம் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த அமைப்பின் அடிப்படையில் அவருடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களில் நிறைய ஒரு கோட்பாட்டாகவே என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவள கோட்பாடு என்கின்ற அமைப்பில் நிறைய சொல்லியிருக்கிறேன். சமீபத்தில் அதை போலவே உறுதிப்படுத்தப்படாத ஜாதகங்களை விளக்கக்கூடாது என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவன் நான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல எனக்கு தெரியாதவர்களுடைய ஜாதகங்களை நான் விளக்கி சொல்வதில்லை. எனக்கு முன்னால் வாழ்ந்தார்களா இருந்தார்களா என்கின்ற சந்தேக அமைப்பில் இருக்கக்கூடிய புத்தர் போன்றவர்கள் இவர்களுடைய ஜாதகத்தை என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்போவுமே சொன்னதில்லை. சமீபத்தில் ஓய்வு பெற்ற இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் டோனி அவர்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பிறந்த நேரம் கிடைத்ததால் அவருடைய ஜாதகம், அதாவது பொதுவாகவே நாம் அடிக்கடி சொல்லி வருகின்ற இந்திய வேத ஜோதிடமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலையாக இருக்கட்டும், ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலானது என்பதை அடிக்கடி சொல்லி வருகின்ற நான் சில நிலைகளில் அந்த மாதிரியான ஒரு பிரபலமான ஜாதக அமைப்புகள் பொருந்தும் போது விளக்குவது வழக்கம். அடுத்த இது கூட வந்து அதனை அடுத்து ஒரு அரசியல் ரீதியாக தமிழகத்தின் ஒரு உயர்நிலைக்கு வரப்போகின்ற ஒருவரை பற்றி அடுத்த வீடியோவாக போடலாம். இப்போது நம்முடைய காலத்தில் நம்முடைய ஒரு விளையாட்டு துறையில் சாதித்த சென்ற கேப்டனான மகேந்திர சிங் டோனி அவர்களுடைய ஜாதகத்தை இப்போது திரையில் விளக்கப் போகிறேன். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் எத்தனை அமைப்பாக இருக்கிறது. ஜோதிடம் என்றைக்குமே சூடோ சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒரு விதமான யூக அமைப்பாக இல்லாமல் ஒரு உறுதியான விஞ்ஞான அமைப்பாக இருக்கிறது என்பதற்கு நம்மில் பலரும் அறிந்த ஒருவருடைய ஜாதகத்தை விளக்குவது பொருத்தமாக இருக்கும். அதைப் போலவே ராகு தசை எப்படி ஒருவரை சாதாரண நிலையில் இருக்கின்ற ஒருவரை எப்படி ராகுதசை அதனுடைய அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கின்ற நிலையில் அனைத்து அமைப்புகளும், உதாரணமாக எழுத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய ராகுதசையை பற்றி எழுதியிருக்கிறேன். எழுத்தில் ராஜயோகம் தரும் ராகுதசை அப்படிங்கிற அமைப்பை பற்றி எழுதியிருக்கிறோம். இப்போ வீடியோக்களாக போடுறதுக்கு வந்துட்டதுனால அடுத்தடுத்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தை கூட ராகுதசைக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கலாம். ஆயினும் நம்மில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்குமே நன்கு தெரிந்த ஒரு நிலையில் இளைஞர்களின் கனவு நாயகனாக ஆதர்ச ஒரு அமைப்பாக இருந்த ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுதசை அவரை எப்படி உயரத்திற்கு கொண்டு சென்றது, அதே நேரத்தில் நம்முடைய சுபத்துவ அமைப்பு ஒரு விளையாட்டுத் துறையில் ஒருவர் சுபத்துவமாக ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதற்கு செவ்வாய் என்கின்ற ஒரு கிரகம் எத்தனை சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதார அமைப்பாக இங்கே புகழ்பெற்ற கேப்டனான மகேந்திர சிங் டோனி அவர்களுடைய ஜாதகம் இப்போது விளக்கி சொல்லுவோம். ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. மகேந்திர சிங் டோனி அவர்கள் 7/7/1981 காலை 11:15 தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிறவருடைய ராஞ்சியில் பிறந்திருக்கிறார். 7/7/1981 11:15 AM ராஞ்சி. திரையில் இப்போது அவருடைய ஜாதகம் வருகிறது. ஜாதக அமைப்பு கன்னி லக்னம் கன்னி ராசி. திரையில் ஜாதகம் தெரியுது பாருங்க. லக்னத்திலேயே சந்திரன் குரு சனி, 5 கேது, 9 செவ்வாய், 9 பாவகத்தில் செவ்வாய், 10 பாவகத்தில் சூரியனும் புதனும் இருக்க, 11 சுக்கிரன் ராகு இருக்கிறார்கள். இவருடைய பிறந்த நட்சத்திரம் உத்திரம். பிறக்கும்போது சூரிய தசை 4 வருடம் 4 மாதம் 29 நாள் மிச்சம் இருக்கின்ற நிலையில் பிறந்திருக்கிறார். நவாம்ச அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நவாம்சத்தில் எண்கள் பார்வைகள் இல்லை என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. தற்போது நவாம்ச கட்டம் இங்கே தெரிகிறது. நவாம்சத்தில் மேஷ லக்னம். நவாம்சத்தில் எண்கள் இல்லை. மேஷத்தில் சூரியன் சனி, கன்னியில் செவ்வாய் ராகு, துலாத்தில் புதன், சுக்கிரன்
விருச்சிகத்தில் இருக்கிறார். மகரத்தில் சந்திரன், மீனத்தில் குரு கேது, இது அவருடைய நவாம்ச நிலைமை. தற்போது தசா புக்திகளின் அடிப்படையில் அவருக்கு என்ன தசை என்ன புக்தி நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகு தசை முடிந்து குரு தசையில் இருக்கிறார். ராகு தசை இவருக்கு 5/12/2020 முடிந்து தற்போது குருதசை சுயபுக்தி இந்த இன்றைக்கு, அதாவது ஜனவரி மாதம் 23 வரை குருதசையில் சுயபுக்தி இருக்கிறது. இவருடைய ராகுதசை ஆரம்பித்த ஆண்டு, உதாரணத்துக்கு நான் சொல்ல போகின்ற ராகுதசை ஆரம்பித்த ஆண்டு 2002 டிசம்பர் மாதம், அதாவது 2003 வருடம் ஆரம்பித்தது என்று தோராயமாக வைத்துக் கொள்ளலாம். இப்போது இவருடைய ஜாதக விளக்கத்தை பார்க்க போவோமேயானால், நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு அமைப்பு, அதாவது ஒரு நல்ல உயர்தரமான ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும், இப்போது திரையில் மறுபடியும் ராசி கட்டம் வந்து விட்டது, திரையில் வந்திருக்கின்ற ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி வேத ஜோதிடத்தின் அமைப்புகள், ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் மிகப்பெரிய நிலையாக நான் சில விஷயங்களை சொல்லுவேன். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமைந்து லக்ன கேந்திரங்களாகவும் இருக்கின்ற நிலையில், லக்னாதிபதியும் பலத்திற்கும் என்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, காம்பினேஷன்ஸ் தானே ஜோதிடம். எல்லா நிலைகளும் பொருந்தி வருகின்ற ஒருவர் அந்த ஜோதிடம் சொல்லுகின்ற உயர் தகுதிக்கு காரணமானவராக, அதை அனுபவிக்கக்கூடியவராக வருவார். இளைய பருவத்தினர் இன்றைக்கு கிரிக்கெட் மோகத்தில் இருக்கிறீங்க, எல்லாருடைய கனவும், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கனவும் கால்பந்துடைய கேப்டனாக ஆவதாக கண்டிப்பாக இருக்காது. இந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு கால்பந்து வீரராக இருக்க வேண்டும் என்று, கால்பந்து வீரராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக நினைக்க மாட்டீர்கள். இந்தியாவில் வந்து கிரிக்கெட் மோகம்தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றதன் அடிப்படையில், விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக இருக்கக்கூடிய அத்தனை இந்திய இளைஞர்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய புகழை கொண்டவராக இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனியைப் போல ஏதேனும் ஒரு கிரிக்கெட் கேப்டனாக தான் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லா விளையாட்டுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் இளைஞர்களிடையே அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது கிரிக்கெட் விளையாட்டு தான். அத்தகைய கிரிக்கெட் விளையாட்டில் தலைமை பொறுப்பில் ஒருவர் இருக்க வேண்டுமெனில், 10 இடத்தில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூரியன் திக்பலமாக அமைந்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இங்கே 10 இடத்தில் சூரியன் அவருக்கு திக்பலமாக அமைந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லணும், சிம்மம் இவருக்கு சுபத்துவமாக இல்லை. அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, நேரடி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, பிரதமர், மந்திரி போன்ற பதவிகளை குறிக்கக்கூடிய சிம்மம் இவருக்கு சுபத்துவமாக இல்லை. சூரியன் சுபத்துவமாக மட்டும் இருந்து சூரியனுடைய வீடான சிம்மம் சுபத்துவமாக இல்லாத காரணத்தினால், வெறுமனே தலைமை பதவி என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அவர் ஒன்றும் அங்கே கலெக்டர் இல்லை, இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் அவ்வளோதான், இந்திய கிரிக்கெட் டீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்புக்கு தலைவராக இருந்தார். அந்த தலைமை பதவிக்கு மட்டும் அங்கே சூரியனுடைய அந்த 10 திக்பலம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் நான் அடிக்கடி சொல்லுகின்ற, அதாவது ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலையும், ஒருவர் புகழ்பெற்ற வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அமைய வேண்டுமெனில், ஒருவருக்கு நல்ல லைஃப் அமையணும்னா லக்னம், லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி லக்னத்தில் வளர்வரை சந்திரனும் குருவும் இணைந்திருக்கின்ற ஜாதகம், லக்னத்தில் சனி இருப்பது நல்லது அல்ல, லக்னத்தில் சனி இருப்பது பாவத்துவம் என்கின்ற அமைப்பு தான், அவர் நட்பு வீடாக இருந்தாலும் கூட இங்கே அதனை சமப்படுத்தக்கூடிய தன்மை, இங்கே லக்னத்தில் இருக்கின்ற சனி குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டு அந்த சனியின் பார்வை மட்டுமே சனிக்கு இருப்பதால், இங்கே லக்னமும் வலுவாக இருக்கிறது என்கின்ற அமைப்பில், லக்னமும் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் இங்கே தோனி அவர்கள் ஒரு தலைமை பதவியை, ஒரு கிரிக்கெட்டர், இந்திய கிரிக்கெட் தலைவர் என்கின்ற அமைப்பில் அவர் இருந்திருக்கிறார். அதை போலவே இளம் வயதிலேயே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன், சூரிய செவ்வாய், சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை கன்னிலக்கணக்காரர்களுக்கு தரப்போவதில்லை. இங்கே மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு எளிமையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார், அப்படி ஒன்றும் பெரிய யோகமான பணக்கார குடும்பத்தில் அவர் பிறக்கலை. அவருடைய இளமை பருவம், குறிப்பாக அந்த 20 பருவம் வரைக்குமே, சூரியன் 4 சந்திரன் 14 வரை, 21 வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள நுழையிற வரைக்குமே அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய செல்வ செழிப்பான, செல்வ அமைப்பான வாழ்க்கை இல்லை. தசாபக்திகளின் அடிப்படையில்
ஜாதகம் எத்தகைய யோகத்தில் இருந்திருந்தாலும் கூட தசாபுக்திகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கின்றன என்பதை நான் அடிக்கடி சொல்வதைப் போல இங்கே அவருடைய 20 வயது டீனேஜ் வரைக்கும் அப்படி ஒன்று பெரிய வெளிப்பட்டு தெரிந்த சொகுசு வாழ்க்கையை அவர் அனுபவிக்கவில்லை. செவ்வாய் தசை கன்னியா லக்னத்திற்கு வரக்கூடாது. ஆயினும் சுபத்துவமாக இருக்கின்ற செவ்வாய் தசை மிகப்பெரிய கெடுபலன்களை சாதகமற்ற தன்மைகளை செய்து விடாது என்பதை நம்முடைய அடிக்கடி லைவில் சொல்லியிருக்கிறேன். இங்கே செவ்வாய் தசையில் உள்ளூர் போட்டிகள், கல்லூரி போட்டிகள், உள்ளூர் அளவிலான மாவட்ட போட்டிகளில் செவ்வாய் தசை முழுக்கவே இவருடைய வாழ்க்கை கிரிக்கெட் சம்பந்தப்பட்டதாகவே இருந்திருக்கிறது. அதாவது விளையாட்டு சார்ந்த துறை அமைப்புகளில் ஆரம்பத்தில் கால்பந்தில் இருந்திருக்கிறார். கால்பந்திற்கு ஒருவர் வர வேண்டுமெனில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதாவது மீனமும் லக்னத்தின் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருந்தால் தான் கால்பந்தில் ஒருவர் வர முடியும். ஆகவே இங்கே ஆரம்பத்தில் கால்பந்து வீரராக இருந்து வந்த மகேந்திர சிங் தோனி சற்று விளையாட்டின் மையப்பகுதி, செவ்வாய் தசையின் மையப்பகுதியில் கிரிக்கெட் விளையாட்டிற்கு மாறி உள்ளூர் மாவட்ட அளவிலான மாநில அளவிலான போட்டிகளில் விளையாண்டு ராகு தசை ஆரம்பித்த உடனேயே 2003இல் ராகு தசை ஆரம்பித்ததுன்னு அடிக்கடி சொன்னேன் இல்லையா, அந்த 2003இல் ராகு தசை ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு தசை ஆரம்பித்த 2004ஆம் வருடம் ராகு தசை சுயபக்தியில் இந்திய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ராகு தசை நல்ல அமைப்பில் இருந்தால் ஒருவரை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை மிக மிக தெளிவாக நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன், நிரூபித்தும் காட்டியிருக்கிறேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே பார்த்தீர்களேயானால் நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்ற மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் ராகு 3, 11ஆம் இடங்களில் மூல நூல்களில் 3, 6, 11 என்று 10 என்ற இடெல்லாம் சொல்லப்படுகிறது. நான் எப்போவுமே என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சில விஷயங்களை வடிகட்டி தெளிவுபடுத்தி தான் சொல்கிறேன். அதாவது நான் உணர்ந்து நான் தடுமாறி போன விஷயங்களை உண்மையல்ல என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட விஷயங்களை உங்களுக்கு நான் மேம்போக்காக என்றைக்குமே சொல்வதில்லை. பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்கள்னு சொல்லப்பட்டு அதுலேயும் சில கிரந்தங்கள் 3, 6, 11இல் ராகு இருந்தால் யோகம் அப்படின்னு பொதுவாக முடிச்சிருது. 6ஆம் இடத்துல எப்போவுமே ராகு இருக்கிறது யோகத்தை தருகிறது இல்லை. 6ஆம் இடம் சுபரின் வீடாகி, குரு சுக்கர வீடுகளின் சுபரின் வீடுகளாகி ராகு அங்கே எத்தகைய நிலையில் இருந்தால் 6ஆம் வீடு அங்கே சுபரின் வீடு என்பதால் இருக்கும் வீட்டின் அதிபதியின் தன்மையை கொடுப்பார் என்பதற்கெனங்க சில நேரங்களில் ராகு கடுமையான கடன் நோய் அமைப்புகளை கொடுத்து விடுவார் என்கின்ற என்னுடைய அமைப்பின் அடிப்படையில் 6ஆம் பாவகத்தை நான் எப்போதுமே சொல்றதில்லை. 3, 11ஆம் பாவகங்களில் இந்த மேஷ ரிஷப கடகம் கன்னி மகரம் வீடுகளாக அமைந்திருக்கும் போது சுப தொடர்புகள் ஏற்படும் போது ராகு வந்து மிகப்பெரிய உயரத்திற்கு கண்டிப்பாக ஒரு ஜாதகரை கொண்டு செல்லும். அதற்கு லக்னாதிபதி துணை இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தானே நான் கொடுப்பதை நீங்கள் பிடித்து கொள்வதற்கான அமைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறதே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே ராகு கடக ராகுவாக 11ஆம் இடத்தில் வளர்பறை சந்திரனுடைய குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்ற வளர்பறை சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து செவ்வாய் சனியின் தொடர்புகள் இல்லாமல், அது ரொம்ப பெரிய விஷயம், செவ்வாயின் பார்வையோ ராகுவின் சனியின் பார்வையோ ராகுவிற்கு இருக்குமானால் அவருடைய நன்மைகள் கண்டிப்பாக குறையும். செவ்வாய் சனியுடைய சாதகமற்ற தன்மைகள், பாவத்தன்மைகள் கண்டிப்பாக ராகுவிற்கு வந்துவிடும். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரனை பாதித்திருக்கிறார். இந்த நிலையில் சுக்கர தசை வந்திருந்தால் தோனி தோனியே இல்லை. சுக்கர தசை அவரை அதல பாதாளத்தில் தள்ளும். ஆனால் கர்மாவின் அடிப்படையில், யோகத்தின் அடிப்படையில் இவர் நல்ல பிறவியாகவே அனுபவிக்கக்கூடியவராகவே பிறக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் சுக்கரதசை முடிஞ்சு சூரியதசையில் தான் பிறந்திருக்கிறார். சுக்கரதசை இவருக்கு 100 வயசில் வரும், வந்தால் வந்துட்டு போதும். சுக்கரதசை வரும்போது இவர் நன்றாக இல்லை என்று அர்த்தம். ஆக எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ஒரு யோகத்தை அனுபவிக்க பிறந்த பிறவி என்றால் அவயோக தசைகள் முடிந்ததற்கு பிறகு, பாபத்துவ தசைகள் முடிந்ததற்கு பிறகு தான் பிறக்கும். யோகத்தை அனுபவிக்க இயலாத பிறவி என்றால் நல்ல யோக தசைகள் ஆரம்பிக்கின்ற முதல் நாள் அவருடைய முடிவு இருக்கும். அதுதான் உண்மை. அந்த அமைப்பின் அடிப்படையில் சுக்கர தசை மட்டும் தோனி அவர்களுக்கு நடந்திருந்தால் கண்டிப்பாக அவர் உயர்நிலையில் இல்லை என்பதே உண்மை. ஆக சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் 21 வயது வரைக்கும் நடந்து ஒரு நடுத்தர மத்திம அமைப்பை கொடுத்தக்கூடிய இந்த நிலையில் ராகு தசை ஆரம்பித்த உடனே மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு ராகு தசை சுயபக்தியில் இந்திய அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. இந்திய அணியில் இடம் கிடைத்ததற்கு பிறகு ராகு தசை சுயபக்தி முடிஞ்ச குருபக்தியிலிருந்தே அவருக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள். 2013ஆம் ஆண்டு அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையின் உச்ச நிலையில் இருந்திருக்கிறார்.
இந்த 2013 ஆண்டு அவர் உலக கோப்பையை வென்று மற்ற இரண்டு கோப்பைகளையும் மொத்தமாக மூன்று அமைப்புகளை இந்திய நாட்டிற்கு வென்று பெருமை தேடி தந்து அவருடைய புகழின் உச்சியில் இருந்திருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ராகுதசையில் புதன் புக்தியும் கேது புக்தியும், அதாவது ராகுதசையில் புதன் புக்தியும் கேது புக்தியும் சுக்கர புக்தியும் அவரை புகழின் உச்சியில் கொண்டு போய் வைத்திருக்கிறது. இதுதான் உண்மை. அதாவது லக்னாதிபதி புக்தி நடக்கும் பொழுது ராகு கூடுதலான நன்மை அமைப்புகளை தருவார். கேது புக்தி இவருக்கு அளப்பரிய நல்ல நன்மைகளை செய்திருக்கிறது. தெரியல அந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த அமைப்பின் அடிப்படையில் கேது ராகு கேதுக்களுக்கு எப்போதுமே செவ்வாய் சனி தொடர்புகள் வரக்கூடாது. அதே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளை பெற்ற ராகு கேதுக்கள் மிகப்பெரிய உயர்வுகளை தருவார்கள்னு சொன்னேன் இல்லையா. இங்கே மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகமான மகரத்தில் செவ்வாய் சனி போன்ற எந்த கிரகங்களின் பார்வைகள் இல்லாமல் சர வீட்டில் சுக்கரனுடைய பார்வை குருவின் பார்வை என ஒரு சேர இரண்டு சுவர்களுடைய பார்வையை பெற்றிருக்கின்ற இந்த கேது தனது புக்தியில அவருக்கு மிக உயர்நிலை அமைப்பையும் செல்வ செழிப்பு மற்றும் புகழ் பெறக்கூடிய நல்ல அமைப்பையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் சொல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இங்கே மிக மிக ஒரு விதமான நல்ல அமைப்பில் இந்த ராகுதசை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல நிலைகளை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்போதுமே என்ன சொல்லுவேன், ராகுதசை முதல் பகுதியில் அதாவது மற்ற ஆறு புக்திகள்லையும் ராகுதசை ஆரம்பம் முதலே இதை வந்து ராகுவின் சூட்சுமங்கள் சாயாக்கிரகங்களின் சூட்சும நிலைகள் என்கின்ற 2011 ஆண்டு ஏறத்தாழ 12-11 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு மாத பத்திரிகையில் எழுதினா அப்பவே அப்பொழுதே மிக புகழ் வாய்ந்த ஒரு அமைப்பாக பொது ஜோதிட அமைப்புகளிலும் பொது வெளிகளிலும் ஒரு ஜோதிட மேடைகளிலும் என்னுடைய கட்டுரைகள் சாயாகிரகங்களின் சுற்றும நிலைகள் என்கின்ற ஒரு 11 மாதம் வெளிவந்த அந்த கட்டுரைகள் மிகப்பெரிய ஒரு அளவில் விவாதிக்கப்பட்டன. ராகுவை பற்றி மட்டுமே என்னுடைய ஜோதிட வாழ்க்கையில் பாதியை செலவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு பெருமையாகவே சொல்லுவேன். உண்மையை சொல்லப்போனால் ராகுவை மட்டுமே ஒரு ஜோதிடருக்கு கணிக்க தெரிந்து விட்டால் அவருக்கு ஜோதிடத்தின் அடிநாதம் பிடிபட்டு விட்டது அப்படிங்கிறதான் அர்த்தம். இங்கே பார்த்தீர்களே ஆனால் நான் அந்த 2011 ஆண்டு எழுதியிருக்கின்ற ஒரு நிலையைப் போலவே ராகுதசை முதல் 6 புக்திகளை நல்ல விதமாக நல்ல அமைப்பில் செய்தார். ராகுதசை சுக்கர பக்தி வரைக்கும் நல்ல அமைப்பு இருக்கும். அதனை அடுத்து ராகுதசை சூரிய பக்தி சந்திர பக்தி செவ்வாய் பக்தி மத்தியம பலன்களைத்தான் தரும் என்கின்றதன் அடிப்படையில் சுக்கர பக்தி முடிந்த உடனே அவர் முதல் தர கிரிக்கெட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் வந்துவிட்டது. 2017 அவருடைய அவருடைய அமைப்பு அதாவது வயது காரணம் புதியவர்களுடைய வருகை காரணம் என ராகுதசை சூரிய பக்தி சந்திர பக்தி செவ்வாய் பக்திக்கு பிறகே அவர் வந்து முதல் தர சர்வதேச கிரிக்கெட் அமைப்புகளிலிருந்து அப்படியே விலகக்கூடிய அமைப்பு ஐபிஎல் அமைப்புகளில் வரக்கூடிய நிலை என ராகுதசையனுடைய பிற்பகுதி 3 அமைப்புகள் கன்னி லக்னத்திற்கு எப்பொழுதுமே சாதகமற்ற அவயோகர்கள் சூரிய சந்திர செவ்வாய் என்பதை உறுதியாக நாம் தெரிஞ்சுக்கணும். இதில் குருவையும் சேர்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த அமைப்பின்படி ராகுதசைக்கு இன்னும் ஒரு நல்ல உதாரணமாக சொல்லக்கூடிய மிக அருமையான யோக ஜாதகம் திரு தோனி அவர்களுடைய ஜாதகம். ராகுதசை மிக உயரத்தில் 11 இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அங்கே ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அங்கே வளர்வரை நிலையில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூரிய கேந்திரத்தில் வளர்வரை அஷ்டமி நவமின்னு சொல்லுவேன் சப்தமிக்கு அருகில் வரக்கூடிய நிலைமை சூரியனுக்கு கேந்திரத்தில் வளர்வரை நிலையில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அமர்ந்து ராகு பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பாவர்களுடைய பார்வை அமைப்புகள் தொடர்புகளை பெறாமல் செவ்வாய் சனியுடைய தொடர்புகளை பெறாமல் சுவரோடு இணைந்து 8 டிகிரிக்குள் அவரை பீடித்து அவரை முழுமையாக உள்வாங்கி சுக்கரனுடைய அத்தனை அமைப்புகளையும் வளர்வரை சந்திரனுடைய அத்தனை அமைப்புகளையும் ராகு வீடு கொடுத்தவனை அப்படியே பிரதிபலிப்பார். தன்னோடு இருப்பவரை அப்படியே பிரதிபலிப்பார். தன்னை பார்த்தவர்களுடைய பலத்தை கவர்ந்து செய்வார் என்கின்ற விதியின் அடிப்படையில் ராகுதசை மகேந்திர சிங் தோனி அவர்களை மிக உயரத்தில் வைத்திருந்தது. ராகுதசை இப்போ குருதசையில் அவருடைய வயதிற்கேற்ற வகையில் விளையாட்டுத் துறையிலேயே நீடிக்கப் போகிறார் என்பதே உண்மை. அதே நேரத்தில் விளையாட்டிற்கு நான் அடிக்கடி சொல்வேன், இங்கே 28 டிகிரியில் சுக்கரன் செவ்வாய் இருக்கிறார். 28 டிகிரியில் செவ்வாய் இருக்க 20 டிகிரிகள் விலகிய அளவில் குருவின் பார்வை இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுகத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில்கள் அமையும்னு அடிக்கடி சொல்கிறேன். சரி, அதே நேரத்தில் சிலருக்கு இங்கே சந்தேகம் வரலாம்,
ஏற்கனவே இது போன்ற சில ஜாதகங்களை சனியின் சுபத்துவமாக நான் விளக்கியிருக்கிறேன். சனியின் சுபத்துவம் அதாவது 1981 பிறந்த ஒரு செப்டம்பர் மாதம் போனது ஒரு புது வீடியோக்களில் போட்டிருந்தோம். கல் மண் க்ரஷர் போன்ற அமைப்புகள் நிலம் சார்ந்த அமைப்புகளில் சனியின் சுபத்துவத்தில் ஒரே நாளில் பிறந்த இரண்டு ஜாதக அமைப்புகளை போட்டிருந்தோம். இங்கே மேம்போக்காக பார்க்கும் பொழுது குருவின் வீட்டில் குருவின் இணைவில் 1 டிகிரியில் சனி இருக்கிறாரே, அப்படியானால் சனிதானே அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். எப்படி இவர் விளையாட்டுத்துறைக்கு வந்தார், செவ்வாய் சுபத்துவம் என்று சொல்கிறீர்களே அப்படிங்கிற ஒரு நியாயமான சந்தேகம் மாணவர்களுக்கு வரலாம். ஆயினும் உண்மையை சொல்லப்போனால் அம்சத்தில் நவாம்சத்தில் செவ்வாயின் வீட்டில் பாபத்துவமாக சனி இருக்கிறார். ரெண்டாவது, எந்த ஒரு ஜாதகத்தில் ஒரே நேரத்தில் சுக்கிரனோடும் குருவோடும் தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் மட்டுமே சுபத்துவம் என்பதை ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். என்னுடைய மாணவர்கள் எளிமையாக இந்த தத்துவத்தை நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தை புரிந்து கொண்டாலே அவர் எந்த துறையில் இருப்பார், எப்படி வருவார் என்பதை மிக துல்லியமாக சொல்ல முடியும். சரி, இங்கே ஒரே நேரத்தில் சுக்கிரனோடும் குருவோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகம் செவ்வாய் மட்டும்தான். சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து செவ்வாயின் பார்வையை பார்க்கிறார் திரு மகேந்திர சிங் ஜோனி அவருடைய ஜாதகத்தில். அதனால்தான் அவர் இங்கே விளையாட்டு வீரராக ஆனார். சரி, அதிக சுபத்துவம் என்றால் மருத்துவராகத்தானே ஆயிருக்கணும். செவ்வாயின் முதல் நிலை சுபத்துவம் மருத்துவராகத்தானே ஆக வேண்டும். அடிக்கடி அதை சொல்றீங்களே, அப்ப இவர் ஏன் மருத்துவராகவில்லை? மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் என்று சொல்கிறீர்களே, அப்ப இந்த நிலையில ஏன் இவர் டாக்டர் ஆகாம இவர் இங்கே கிரிக்கெட் வீரராக ஆனார்? உண்மையை சொல்லப்போனால் மகேந்திர சிங் தோனி அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் 20 டிகிரி விலகி இருக்கிறார் குருவின் பார்வையில். ஒருவேளை 10 டிகிரிக்குள் நெருக்கமாக இருந்தால் அவர் விளையாட்டு வீரர்கள் டாக்டராக இருப்பார், இந்தியாவில் ஃபேமஸான டாக்டராக இருப்பார், அவ்வளோதான். ராகுல் சில இன்னும் கொஞ்சம் புகழ்பெற்ற சர்ஜனாக ஆகியிருப்பார். இதற்காகத்தான் நான் அடிக்கடி படிநிலை அமைப்புகளை சொல்லுகிறேன். மருத்துவத்தை தான் என்னையும் அறியாமல் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் அப்படிங்கிற அமைப்பில் சொல்லியிருப்பேன். இங்கே சிம்மம் சுபத்துவமாக இருந்திருந்தால், இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன், சிம்மம் ஒருவேளை சுபத்துவமாக இருந்திருந்தால் சிம்மத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பார். அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் போன்றவைகளில் அவருடைய மனம் சென்றிருக்கும். இந்த படிநிலைகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதே வேத ஜோதிடத்துடைய உண்மைத்தன்மை, அதாவது அந்த அந்த காலத்தில் அதை சொன்னாங்க, இந்த காலத்தில் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லாமல் ஓரளவிற்கு ஒரு 40 ஆண்டு காலம் ஜோதிடத்திற்காகவே, ஜோதிடத்தை மட்டுமே அறிந்து வைத்திருக்கின்ற என்னுடைய இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் செவ்வாய் இங்கே பூரண சுபத்துவமாக இருக்கிறார். பாபர்கள் இருவரும் சுபத்துவமாக இருக்கிறது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட லைஃப். நான் அடிக்கடி சொல்வதைப் போல செவ்வாயை சந்திரன் தொடர்பு கொள்ள வேண்டும், சனியை குரு தொடர்பு கொள்ள வேண்டும். ஆயினும் இங்கே வலுத்த குரு மிக அதிகமான அமைப்பில் லக்னத்தில் திக்பலம் என்கின்ற நிலையை அடைந்து வலுத்த குரு இங்கே செவ்வாயோட தொடர்பு கொள்கிறார். 2 கிரகங்கள் திக்பலமாக இருக்கின்றன, அதாவது பூரண திக்பலத்தை சூரியனும் குருவும் அடைந்திருக்கிறார்கள். 3 கிரகங்கள் திக்பலமாக இருந்தால் ஏழையாக பிறந்திருந்தாலும், ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவன் கோடீஸ்வரன் ஆவது அமைப்பு அப்படின்னு ஒரு விதியினு சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்தீர்களேயானால் செவ்வாய் 28 டிகிரிக்குள்ள அங்கே உள்ளே வந்து 28 டிகிரிக்கு வந்துட்டார். நல்ல வேளையாக அஸ்தமனம் ஆகலை, லக்னாதிபதிக்கு அஸ்தமனம் கிடையாது, அவரும் அஸ்தமனம் ஆகலை. அஸ்தமனம் என்பது ஒரு குறைதான், அஸ்தமனம் என்பதும் ஒரு குறையான அமைப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா திக்பலத்தின் 98% செவ்வாய் வந்திருப்பார். செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு அருகில், இன்னும் 2 டிகிரி தான், 28 டிகிரியில் இருக்கிறார். திக்பலத்திற்கு மிக அருகில் வந்துவிட்ட நிலையில் பூரண திக்பல நிலையிலேயே சூரியன் இருக்கிறார். 98% செவ்வாய் வந்துவிட்டார். ஆக 3 கிரகங்கள் திக்பலம் என்கின்ற நிலைமை இங்கே தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஆகவே கிரகங்கள் நம்முடைய மூல நூல்கள், பாரம்பரிய நூல்கள், பாரம்பரிய ஜோதிடத்தின் அமைப்புகள் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது ஒருவருடைய உயர்நிலை நிச்சயமாக ஃபிக்ஸ் செய்யப்படும். நான் அப்படி இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, எல்லாரும் கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்க, எனக்கு இப்படித்தானே இருக்குது, உடனே போய் கீழே கமெண்ட் போடுவீங்க. எனக்கு எனக்கு வந்து மகேந்திர டோனியோட அமைப்பு இருக்குது, ஒரு கோடீஸ்வரனுடைய ஜாதகத்தை போட்டிங்க, அவரை மாதிரியே ஏன் ஜாதகம் இருக்குது, நான் ஏன் கோடீஸ்வரன் ஆகலை அப்படின்னு கேட்பீங்க. நான் அதில் தான் சொல்லுவேன், அத்தனை அமைப்புகளும் ஒரு சேர வருகின்ற நிலைமையில் மட்டுமே ஒருவர், அது நம்முடைய கிரந்தங்கள் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போது ஏன் மருத்துவராகவில்லை மகேந்திர சிங் டோனி அவர்கள் அப்படிங்கிறதையும், ஏன் அவரே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலை அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொன்னதை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் கிரகங்கள் தரக்கூடிய விந்தைகளை கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு என்று நான் சொல்லக்கூடிய இதே செவ்வாயை சனி பார்த்திருந்தால் அவர் கிரிக்கெட் வீரர் கிடையாது.
கல்யாண சமயக்காரராக இருப்பார். ஆக எந்த இடத்தில் எங்கே எப்படி எதை பொருத்தி பார்ப்பது என்பது ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் வந்துவிடும் பொழுது இது போன்ற ஜாதகங்கள் இதனை அடுத்து இப்போ இவர் சின்ன வயதிலேயே கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கும்போது இவர் இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்திருப்பார் என்பதை நிச்சயமாக உள்ளே சொல்ல முடியும். தசாபுக்தி அமைப்புகளும் வேத ஜோதிடம் சொல்லுகின்ற லக்னாதிபதி வலு தசாபுக்தி அமைப்புகள் மிக அருமையாக இருக்கக்கூடிய தன்மை. அதை போலவே நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும். அப்படி அமையவில்லை என்றால் அவருக்கு அவயோக திசை இது இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவயோக திசைகளில் இதற்கு எதிர்மாறாக நடக்கும். உங்களுக்கு தேவையில்லாததை நீங்கள் படிப்பீங்க, தேவையில்லாத தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. தசாபக்தி அமைப்புகள் மிக மிக இதாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான தொழில்கள் அமைந்து அதில் நீங்கள் உயர்வுகளை பெற்று அதில் நீங்கள் பிரபலத்தை அடையக்கூடிய தன்மையாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய நல்லதொரு ஜாதகமாக விளையாட்டு வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய எம்எஸ் தோனி அவருடைய ஜாதகம் அமைந்திருக்கிறது. இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதற்குள்ளேயும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பாக வரும். ஐயா இப்படி விளக்கி இருக்கிறீங்க, என் ஜாதகத்தில் அப்படி இருக்கு, என் ஜாதகத்தில் அப்படி இருக்கு. ஒவ்வொருவரும் இந்த துல்லிய அமைப்புகளை பாவக முனை போன்ற சில அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய சில நிலைகளில் பாவக முனைகளை சில உறுதிப்படுத்தப்பட்ட நிலைகளில் பாவக முனைகளை அமைப்பையும் ஆன்லைன் கிளாஸஸில் விளக்கப் போகிறேன். ஆனால் இன்னும் சிறிது காலம் ஆகும். ஆன்லைன் கிளாஸஸுடைய அத்தனை அமைப்புகளும் வரும்போது தான் அந்த பாவக முனையை இப்போ பெரும்பாலும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா. அந்த பாவக முனை அமைப்புகளை இன்னும் சில வகுப்புகள் கடந்ததற்கு பிறகு ஒரு படிநிலையிலிருந்து உங்களை மேலே விளக்கி சொன்னதற்கு பிறகு தான் அந்த அமைப்புகளும் வரும். ஆகவே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூக்ஷமாவோட விதிகளுக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதகம் இந்த விதி 100% எல்லாருக்கும் எல்லா அமைப்புகளையும் பொருந்தி வரும். நான் சொல்ல போகின்ற எதிர்காலத்தில் என்னுடைய விதியின் அடிப்படையில் தான் இந்திய பாரம்பரிய ஜோதிடம் கண்டிப்பாக பயணிக்கும் என்பதை மிக உறுதியாக சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு பொது வீடியோவில் ஒரு இன்னொரு தமிழகத்தின் பிரபலம் தமிழகத்தின் தலை விதியை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு பிரபலத்தை பற்றி தமிழகத்தின் உயர் பதவியை அடையப் போகின்ற ஒரு பிரபலத்தை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பொது வீடியோவாகவே பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.